கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமையுள்ள பரலோக பரிசுத்த பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தமான நாமத்தினாலும், அவரது ஒரே பேரான குமாரனும் நமது அருமை இரட்சகரும் ராஜாவுமாகிய கிறிஸ்து இயேசுவினுடைய இனிய நாமத்தினாலும், கிருபை அன்புடன் கூடிய சமாதானமும் பெருக கடவுது என்கிறதான அன்பின் வாழ்த்துக்களோடு தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறதான ஆசரிப்பின் கூடாரத்தினுடைய சத்தியத்திற்கு நேராக கடந்து செல்வோம். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம கடந்த முறை தசமபாகம் எனக்கூடிய தலைப்பின் கீழாக இஸ்ரேல் ஜனங்கள் லேவி கோத்திரத்தாருக்கு ஊழியத்தை நிமித்தமாக கொடுத்துட்ட அந்த ஒரு காரியங்களை குறித்து நம்ம பார்த்தோம். மீண்டுமாக இன்றைய தினத்திலும் அதனுடைய தொடர்ச்சியாக நாம் அதை பற்றின சத்தியங்களை தியானிக்க இருக்கிறோம். ஆதார வசனத்துடன் நம்ம தொடங்கலாம். மல்கியா 3:10 வாசிக்க கேட்போம். மல்கியா 3:10. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வரிசிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம இதை குறித்து தான் கடந்த வாரம் இந்த தசம பாகம் எனக்கூடிய காரியங்கள் யார் யாருக்கு கொடுத்தது, அவர்கள் என்ன செய்ய வேண்டும், அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் லேவியர்களுக்கு கொடுக்கணும், லேவியர்கள் அதுல 10 ஒரு பங்கு எடுத்து வைத்து ஏழைகளுக்கும் தரித்திரருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அங்க பார்த்தோம். ஏன்னா லேவியர்களுக்கு இஸ்ரேலின் காணியாட்சிகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சுதந்திரம் இல்லை. அவர்கள் விவசாயம் செய்யவோ, இராணுவத்தில் பணிபுரியவோ, வேற எந்த விதமான சொத்து பத்துக்களோ, நிலங்களோ, எந்த உரிமைகளும் அவங்களுக்கு இல்லை. தேவனுடைய ஊழியத்திற்கென்று தங்களை அவர்கள் அர்ப்பணித்ததன் மூலமாக மற்ற எல்லா கோத்திரத்தாரும் லேவியர்களுக்கு 10 கொடுக்கணும். அந்த 10 இவர்கள் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு வரக்கூடிய அந்த தசமபாக காணிக்கைகளில் இருந்து அவர்கள் 10 எடுத்து வச்சுதான் அது ஏழைகளுக்கும் தரித்திரருக்கும் கொடுத்தாங்கன்னு பார்த்தா அதுதான் தேவனுக்கே கொடுக்கறதுன்னு நம்ம படிச்சோம். ஆக இந்த கட்டளையானது முதல்ல விசேஷமாக லேவியர்களுக்கும் ஆசாரியர்களுக்குமே மிக மிக கட்டாயமாக கண்டிஷனோட பார்க்கப்பட வேண்டிய விஷயம் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அங்க அவ்விதமாக நம்ம அங்க பார்க்கும்போது கடந்த வாரம் அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்களை நம்ம எதையுமே பார்க்கல. மாறாக லேவியர்கள் 10 கொடுக்கறது தேவனுக்கு போய் சேர்றதாக எப்படி பார்த்தோம் அப்படின்னா, ஏழைகள், விதவைகள், தரித்திரர்கள், அந்நியர்கள் இவர்களெல்லாம் அதுல புசித்து குடிக்கும்படியா. ஆக இந்த சமுதாயத்துல ஏழை எளியவர்கள் மீதும், தாழ்த்தப்பட்டவர்கள் மேலும், விதவைகள் மேலும், இல்லைங்களா, மிகவும் ஒதுக்கப்பட்டவர்கள் மேலையும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் அன்பும் எப்படி இருக்கிறது என்பதை இந்த தசம பாகம் பாடமானது நமக்கு நேரடியாகவே, அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்களுக்குள்ளேயே நம்ம போகல, நேரடியாக அதனுடைய உபயோகம் என்னன்னு தான் பார்த்திருக்கோம். இவ்விதமாக ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் எனக்கூடிய அர்த்தத்தின் அடிப்படையில, வசனத்தின் அடிப்படையில அங்கே லேவியர்கள் மூலமாக பெறப்பட்ட தசம பாகமானது தேவனுக்கென்று எப்படி படைக்கப்பட்டது காணிக்கையாக, அது ஏழைகள் பசியார சாப்பிட்டு அவர்களுக்கு உடை கொடுப்பதன் மூலம் நம்ம பார்த்தோம். அது மாத்திரமல்ல, வாயில்லா ஜீவன்கள் மீது கூட தேவன் எவ்வளவு கிருபையும் அன்பும் இரக்கமும் கொண்டவராக இருக்கிறார் என்பதையும் பற்றியும் அங்கே நம்ம படித்தோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இவ்விதமாக நம்ம அங்க பார்க்கும் பொழுது இந்த காரியங்கள் அனைத்துமே தேவனுடைய மிகுந்த இரக்கம், தேவன் எவ்வளவு அன்பு கொண்டவராக இருக்கிறார், அனைத்தும் நியாயப்பிரமாணத்திற்குள்ளாக அன்புக்குள்ள அடக்கமாக இருக்கிறது என்பதை நம்ம பார்த்தோம். தேவனாகிய கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக, இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக எனக்கூடிய இந்த கட்டளையானது நியாயப்பிரமாணத்துல, இஸ்ரேல் ஜனங்களுடைய நியாயப்பிரமாணத்துல கொடுக்கப்பட்ட எல்லா கட்டளைகளுக்குள்ளேயும் இடம்பெறுது. ஆனா அதனுடைய உள்நோக்கம் அன்பு. பல்வேறு விதங்கள்ல தேவன் விதமாக சொல்லியிருந்தார் நம்ம பார்த்தோம். அது யூபிலியில கூட நம்ம பார்க்கிறோம். கடன்கள் எல்லாம் ரத்து பண்ணப்பட்டதை குறிச்சு நம்ம படிச்சோம். விவசாய நிலங்கள்ல
கருதருக்கு போகும்போது அந்த தானியங்கள் கீழே சிந்தக்கூடிய தானியங்கள் கூட விதவைகளுக்கும் ஏழைகளுக்கும் விடப்படுவதை எல்லாம் பார்த்தோம். இவ்விதமாக அன்பான சகோதர சகோதரிகளே, நேரடியாக அந்த தசமபாகத்தினுடைய உள்நோக்கம் அது யாருக்கு பயன்பெறுது, அதனால தேவனுடைய அன்பு எப்படி ஏழ்மையான ஜனங்கள் மத்தியில கூட வெளிப்பட்டது என்பதை குறித்து நாம் அங்கே கடந்த வாரம் பார்த்துருக்கோம். இப்ப இந்த வாரம் அன்பான சகோதர சகோதரிகளே, புதிய ஏற்பாட்டுக்கு நம்ம கடந்து வரும் பொழுது இது எல்லாம் பழைய ஏற்பாட்டுல நடைபெற்ற காரியங்கள். அதுல ஆவிக்குரிய அர்த்தங்களை நம்ம எதையுமே பார்க்கல, நேரடியாக தேவனுடைய அன்பை பத்தி நம்ம அங்க பார்த்துருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். ஆனால் இன்றைய நாட்கள்ல புதிய ஏற்பாட்டு திருச்சபைகள் என்று அழைக்கப்படக்கூடிய திருச்சபைகள் மத்தியில அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிரபலமாக இந்த ஒரு காணிக்கை தசம பாகம் போன்ற விஷயங்கள் நடைமுறையில் இருக்கு. கண்டிஷன் பேர்ல கூட வாங்குறாங்க. இதனால நிறைய ஏழை விசுவாசிகள் பயந்து நடுங்கி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது வியாதி வேதனைகள் பிரச்சனைகள் வந்துருமோங்கிற பயத்துல கூட ஊழியக்காரங்களுக்கு வந்து நம்ம கொடுத்து உதவணும் அப்படிங்கிற ஒரு பயத்துல கூட அவங்க செய்யறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவரோ அப்போஸ்தலர்களோ இதை குறித்து புதிய ஏற்பாட்டுல தசம பாகம் மற்றும் காணிக்கைகளை குறித்து லேவியர்களுக்கு அங்கே கட்டளை கொடுத்தது மாதிரி எங்கேயாவது புதிய ஏற்பாட்டுல கொடுத்துருக்கிறாங்களா அப்படிங்கிறதா இந்த செகண்ட் பார்ட்ல நம்ம கிளியர் பண்ண போற விஷயம். அதை குறித்து பார்க்கும் பொழுது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகள் 23:26 வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 23:26. என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. கவனிச்சிங்களா? என் மகனே, இஸ்ரேல் ஜனங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவனுடைய பணிவிடை வீட்டாராக இருந்தாங்க, வேலைக்காரர்களாக இருந்தாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு நாம் எல்லாம் தேவனுக்கு பிள்ளைகளா இருக்கிறோம். என் மகனே எனக்கூடிய இந்த ஒரு வசன பகுதி புதிய ஏற்பாட்டு திருச்சபைகளுக்கு விசேஷமாக பிதாவாகிய தேவனுடைய அந்த ஒரு அன்பையும் அரவணைப்பையும் அப்பா மற்றும் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய உறவு முறையையும் உரிமையோடு வெளிப்படுத்தக்கூடிய வசன பகுதி தான் என் மகனே. இப்ப நம்ம எல்லாரையும் பார்த்து மகனே மகளே எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, நம்மளை பார்த்து தேவன் கேட்கக்கூடிய ஒரு காணிக்கை ஒரு தசம பாகம் என்ன, உன் இருதயத்தை எனக்கு தான் தான் கேட்டுட்டார். இந்த இடத்துல 1/10 கொடுக்கும்படி தேவன் கேட்டதாக புதிய ஏற்பாட்டுல நமக்கு எங்கேயுமே இல்ல. இது புதிய ஏற்பாடு வசனம் இல்ல, ஆனால் இந்த வசன பகுதி புதிய ஏற்பாட்டு உண்மை பரிசுத்தவான்களுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியது. சரி, இப்படி திங்க் பண்ணுங்க, 1/10 எனக்கூடிய ஒரு காரியத்தில் ஆவிக்குரிய அர்த்தத்தை நீங்க எடுத்து பாருங்க. 1/10 ஆவிக்குரிய விளக்கத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா 9% உலகத்திற்கும் 1% தேவனுக்கும் கொடுக்க நேரிடும். இது சரியா? மகனே உன் இருதயத்தை எனக்கு தா அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய அர்ப்பணிப்பு வாழ்க்கையில நம்மளுடைய சொல் செயல் சிந்தை நோக்கம் கனவுகள் லட்சியம் எதிர்காலம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா நம்மளுடைய மாம்சத்தின்படியான சகல விதமான உரிமைகளையும் தேவ சமூகத்துல மனப்பூர்வமா நம்மளை ஒப்பு கொடுக்கறதுக்கு பேரு தான் இருதயத்தை கொடுக்கறது. இனி என்னுடைய லைஃப்ல எனக்கு என்ன நடந்தாலும் அது என்னுடைய சுய விருப்பத்தின்படியும் சுய சித்தத்தின்படி நடக்கக்கூடாத தேவனே, என்னுடைய வாழ்நாட்காலம் முழுவதும் இனி உங்களுக்காக உங்களுடைய ஊழியத்திற்காக உங்களுடைய ராஜ்யத்தின் சேவைகளுக்காக உங்களுடைய சுவிசேஷத்திற்காக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்வதற்கு பேர் தான் இருதயத்தை முழு மனதோடு ஒப்பு கொடுக்கிறது. அப்ப 1/10 போட்டு பாருங்க, அப்போ 9% உலகத்திற்கும் மாம்சத்தின்படியாக ஜீவிப்பதற்கும் நம்ம ஒப்பு கொடுத்துட்டு 1% தேவனை எப்படி நம்ம பிரியப்படுத்த முடியும்? இப்ப இதை வலியுறுத்த நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்னொரு வசன பகுதியை படிக்கலாம். ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இந்த வசன பகுதியை அன்பான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவர்கள் மத்தியில சபை பிரசங்கங்கள் மத்தியில சுவிசேஷ கூட்டங்கள் மத்தியில ஏதாவது ஆராதனையிலையாவது எடுத்து பிரசங்கிக்க நாம எங்கேயாவது கேட்டிருக்கிறோமா?
காணிக்கை கொடுங்க, தசம பாகம் கொடுங்க, உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்க பிள்ளைகளையும் உங்க தொழில்களையும் நீங்க கையிட்டு செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு தான் பிரசங்கம் பண்ணி கேட்டிருக்கமே தவிர, உன் இருதயத்தை எனக்கு தா எனக்கூடிய பிரசங்கத்தையோ, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டுதல் செய்கிறேன் எனக்கூடிய வார்த்தையை நம்ம எங்கேயாவது பிரசங்கங்களை கேட்டிருக்கோமா? இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லும் பொழுது, அப்ப புத்தி இல்லாத ஆராதனைனா என்ன, புத்தியுள்ள ஆராதனைனா என்ன? புத்தி இல்லாத ஆராதனை என்பது அது மதியீனமானது, அது வந்து பாத்தீங்கன்னா ஞானமற்றது. அப்ப புத்தியுள்ள என்பது தெளிந்த புத்தியோடு தேவனுக்கு எது பிரியம், தேவனுக்கு எது பிரியம் இல்ல, திருச்சபை ஜனங்கள் இந்த காலகட்டங்கள்ல இந்த சுவிசேஷத்துல எதை செய்தால் தேவன் பிரியப்படுவாரு, எதை செய்தால் தேவனுக்கு அது பிடிக்காது என்பதை உணர்ந்து செயல்படக்கூடியதுதான் புத்தி. அப்ப இன்னைக்கு நமக்கான ஆராதனை எப்படி கற்றுக் கொடுக்கப்படுறோம்? நம்ம ஆராதனை கூடங்கள்ல நன்கு ஆரவாரம் பண்ணவும், நடனம் ஆடவும், ட்ரம்ஸ் சத்தத்துக்கு ஆடவும், கிட்டார் வாசிக்கவும், கீபோர்டு சத்தத்துக்கு ஆடவும், கைத்தாளங்கள் போடவும் தான் கத்துக் கொடுக்கப்பட்டிருக்கோம். கேட்டா தாவீது ஆடினாரு, நாங்க ஆடணும், தாவீதை போல நடனம் ஆடுவதற்கு தான் நாங்களும் பண்றோம் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா வசனங்கள் அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல படிச்சு பாத்தீங்கன்னா தாவீது பரலோகத்துக்கு எழுந்தருளி போகவில்லையேன்னு இரண்டாம் அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம். அப்படின்னா புதிய ஏற்பாட்டுக்குன்னு ஆராதனையில ஒரு ஒழுங்குமுறை இருக்கு. தாவீது உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி ஆடி போனதன் மூலமாக அங்க ஒரு பெரிய தண்டனை கூட நடந்துச்சுங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஊசா தண்டிக்கப்பட்டாரு, அப்ப அது ஒரு நல்ல செயல் இல்ல, அதாவது புதிய ஏற்பாட்டிற்கான நல்ல ஒரு முன்னுதாரணம் அல்ல. அதை கற்றுக் கொடுத்த தாவீது புதிய ஏற்பாட்டுக்குரியவர் அல்ல, தன்னுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுத்த அப்போஸ்தலர்களில் ஒருவர் அல்ல அவர். அப்ப ஆண்டவரும் அப்போஸ்தலர்களும் நமக்கு என்ன கத்துக் கொடுக்குறாங்கன்னா, உன் இருதயத்தை எனக்கு தா, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கணும். எந்த அடிப்படையில ஒப்பு கொடுக்கணும்? இது கட்டாயமா அல்லது விருப்பமா? இப்ப தசமபாகம் காணிக்கைகளை கட்டாயப்படுத்தி வாங்குற மாதிரி சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமாக ஒப்பு கொடுக்கிறது கட்டாயத்தின் பேரிலா என்பதை குறித்து நம்ம வாசிக்கலாம். லூக்கா 9:23 வாசிக்க கேட்கலாம். லூக்கா 9:23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். நல்லா கவனிச்சிங்களா? வசனம் எப்படி ஆரம்பிக்குது? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், என் பின்னே வர விரும்பினால் இல்லைங்களா, அவன் தன்னைத்தான் வெறுத்து. அப்ப முதல்ல விருப்பம் இந்த இடத்துல அவசியமா இருக்கு. ஒருவருடைய சாக்ரிஃபைஸுக்கு முன்னாடி அவங்க தங்களை அர்ப்பணிப்பதற்கு விருப்பத்தோடு இருக்கிறாங்களாங்கிறத தேவன் முதலாவது எதிர்பார்க்கிறாரு. ரெண்டாவது, அவன் விருப்பப்பட்டால் தன்னைத்தானே வெறுக்கணும். இந்த ஊழிய பாதையில அவங்களுக்கு எல்லாமே சுபிக்ஷமா அமையாது, சகலமும் ஆசீர்வாதமாக இருக்க வரல. பூலோகத்துல முன்னேற்றம் அடைகிறதுக்காக தேவன் அவங்களை அழைக்கிறது இல்ல. பூமிக்குரிய வாழ்க்கையில வேலை தருவதற்காகவோ, செல்வந்தர்களாக அவர்களை மாற்றுவதற்கோ, ஐஸ்வர்யவான்களாக மாற்றுவதற்கோ, பிரபலங்களாக மாற்றுவதற்கோ அழைக்காம தன்னை வெறுக்கணும், சுயத்தை சாகடிக்கிறதுக்கு தான் அவங்க வரணும். அது மாத்திரமல்ல, அந்த சுயத்தை சாகடிப்பதற்கு தங்களை ஒப்பு கொடுத்த நிமிடத்திலிருந்து அனுதினமும் சிலுவையை சுமந்து கொண்டு போறதுக்கு அவங்க ஒருபோதும் தயங்க கூடாது. அப்ப ஒரு சிலுவை தோல்ல இருக்கு அப்படின்னா நாளுக்கு நாள் அதனுடைய பாரம் குறையுமா கூடுமா? நிச்சயமாக சுமக்க சுமக்க பாரங்கள் அதிகமாகுமே சகோதர சகோதரிகளே, தவிர அது குறையாது. சிந்திக்கணும், இதெல்லாவற்றையும் நம்ம சிந்தித்து பார்க்கறதுக்கே அழைக்கப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். அப்ப முழுமையான இருதயத்தோடு பத்தில் ஒரு பங்கு இல்ல, பத்தையும் நம்ம கொடுக்கணும். நம்மளுடைய வாழ்க்கை முழுவதையும் முழு இருதயத்தை எனக்கு தா என்று தேவன் கேட்டதற்கு இசைவாக கொடுக்கணும். அது நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கும் போது நம்மளுடைய அனைத்து திறமைகள் தாளந்துகளை உள்ளடக்கியது. நம்மளுடைய நேரம், அறிவுத்திறன், செல்வம், செல்வாக்கு, பொருளாதாரம், இந்த 5க்குள் அடக்கமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய முழு பலியின் ஜீவியத்தை நம்ம சரண்டர் பண்றோம். எப்படிங்கிறது தான் லூக்கா 9:23 வாசிக்கிறோம். விருப்பம் இருந்தா, வசனத்தோடு இல்ல, கட்டாயமாக கொடுக்கூடாது, விருப்பத்தோடு செய்யணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இதுதான் புதிய ஏற்பாட்டின் புத்தியுள்ள ஆராதனை என்று நாம அங்கே பார்க்கிறோம். அப்படின்னா கேள்வி என்னன்னா, இன்னைக்கு அநேகருக்கு உருவாகும் இந்த கேள்வி, பிரதர் நீங்க அப்படி சொன்னீங்க அப்படின்னா புதிய ஏற்பாட்டுல எங்கேயுமே காணிக்கையோ
தசம பாகமோ வசூலிக்கப்படவில்லையா? காணிக்கை என்றோ தசம பாகம் என்றோ புதிய ஏற்பாட்டில் எங்கேயுமே பெயர் இடம்பெறவில்லையா? அல்லது அப்போஸ்தலர்களோ ஆண்டவரோ வசூலிக்கவில்லையா, வாங்கவில்லையா எனக்கூடிய கேள்வி உங்களுக்கு அநேகருக்குள்ள எழலாம். அப்ப அன்பான சகோதர சகோதரிகளே, காணிக்கை எனக்கூடிய வார்த்தையை புதிய ஏற்பாட்டில் நம்ம படிக்கலாம், ஆண்டவருடைய நாட்கள். ஆனால் ஆண்டவருடைய நாட்களுக்கு பிறகு அப்போஸ்தலருடைய காலகட்டங்கள்ல நீங்க தசம பாகம் என்றோ காணிக்கை என்றோ நம்ம பார்க்க முடியாது. ஆண்டவருடைய நாட்கள் வரைக்கும் இருந்ததற்கான அவசியத்தையும் கூட நம்ம பின்னாடி பார்க்கலாம். முதலாவது அந்த காணிக்கை பெட்டி சம்பந்தப்பட்ட ஒரு இடத்தை கூட நம்ம வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 12:41-44. மார்க்கு 12:41-44 முடிய வாசிக்க கேட்போம். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். அப்பொழுது அவர் தம்முடைய சீசரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். நல்லா கவனிங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஆண்டவருடைய ஊழிய நாட்கள்ல அல்லது ஆண்டவருடைய மரணத்திற்கு முந்தைய காலகட்டங்கள்ல காணிக்கை தசம பாகம் வழக்கத்துல இருந்தது. அந்த காலகட்டங்கள்ல ஆலயத்துல ஆண்டவர் பிரசங்கிக்கவும் கூட சென்றிருக்கிறார். அப்ப ஆலயத்துல காணிக்கை போடக்கூடிய ஒரு சம்பவம் தான் இங்க நம்ம அங்க பாக்குறோம். காணிக்கை பெட்டிக்கு எதிராக ஆண்டவர் உட்கார்ந்து கவனிச்சிட்டு இருக்கும் போது அநேகர் போடுறாங்க காணிக்கை. அவங்க எல்லாம் தங்களுடைய ஐஸ்வர்யங்கள்ல இருந்து அதுல இருந்து எடுத்து போடுறாங்க இல்லைங்களா. ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமா போட்டதையே நம்ம இங்க பாக்குறோம். ஆனா ஏழையான விதவை என்ன பண்ணாங்கன்னா, ஒரு துட்டுக்கு சரியான 2 காசையும் போட்டாங்க. அதுக்கு ஆண்டவர் அதை எப்படி அங்கீகரிக்கிறாருன்னு சொல்லி நம்ம அங்க பாக்குறோம்னா, சீசர்களை அழைத்து அங்க என்ன அவங்களை குறித்த ஒரு சாட்சி சொல்றாரு அப்படின்னா, மற்ற எல்லாரை பார்க்கலும் இந்த விதவை அதிகமா போட்டிருக்காங்க. எதன் அடிப்படையில நம்ம பார்க்கும்போது அது மெய்யாகவே மெய்யாகவே சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவங்க எல்லாரும் தங்களுடைய பூரணத்திலிருந்து எடுத்து போட்டாங்க. 1 லட்சம் ரூபாய் இருக்குன்னா 10,000 ரூபாய் கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை. 1 கோடி ரூபாய் இருக்குன்னா 10 லட்சம் கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை. 100 ரூபாய் இருக்குன்னா 10 ரூபாய் கொடுப்பது பெரிய விஷயம் இல்லை. இதெல்லாம் பூரணத்திலிருந்து தங்களுடைய தேவைகளுக்கென்று 9% வச்சுட்டு 1% கொடுப்பது. ஆனால் இந்த ஏழை விதவை பிழைப்புக்காக ஜீவனத்திற்காக என்று வைத்திருந்தத அப்படியே போட்டிருக்காங்க. வறுமையிலிருந்து தன் ஜீவனுக்கு உண்டாயிருந்ததை எல்லாம் போட்டு விட்டாள். அப்ப யார்தான் அதிகமாக தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவங்க? இப்ப இந்த இடத்துல நல்லா நீங்க கவனிங்க, காணிக்கை தசம பாகம் போன்ற காரியங்கள்ல இருந்து வெளியில வந்துட்டு அங்க 1/10 காரியத்தையும் கர்த்தர் பேசல. இந்த இடத்துல எதை பத்தி தான் பேசியிருக்கிறார் என்று நம்ம அங்க பார்க்கும் பொழுது ஒருத்தருடைய இருதயத்தை பத்தி பேசுறாரு. ஐஸ்வர்யவான்கள் அதிகம் போட்டவங்களை பத்தியும் கர்த்தர் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பேசல. அவர்களுடைய காணிக்கை அந்த அளவுக்கு உகந்தது அல்லங்கிற மாதிரிதான் அந்த இடத்துல சொல்றாரு. இந்த விதவை தான் அதிகம் போட்டாங்கன்னு சொல்லும் பொழுது இங்க ஜீவனத்துக்கு உண்டானது எல்லாம் போட்டாங்கன்னா, அப்ப தேவனுடைய பார்வையில எப்படிப்பட்ட பலி காணிக்கை அங்கீகரிக்கப்படுதுன்னா, நம்ம அடுத்த தேவைக்கு இல்லாத பொழுது நம்முடைய முழுமையையும் தேவனுக்காக கொடுக்கணும், நம்ம தேவைக்காக தேவனை சார்ந்திருக்கணும். இந்த மனநிலையில இன்னைக்கு நம்ம காணிக்கை போடுறோமா? இந்த மனநிலையில ஊழியக்காரர்கள் காணிக்கையை பெற்றுக் கொண்டிருக்கிறார்களா? இந்த மனநிலையில அவர்கள் பெறக்கூடிய காணிக்கையில இருந்து ஏழைகளுக்கு தரித்திரர்களுக்கு அவங்க செய்யறாங்களா? அப்ப யோசிச்சு பாருங்க, பூரணத்திலிருந்து எடுத்து போட்டதை கர்த்தர் கவனிக்கிறாரு, அதே நேரத்துல வறுமையிலிருந்து கொடுத்ததை கவனிக்கிறாரு. ஆனா வறுமையிலிருந்து எடுத்து போட்ட அந்த ஏழை விதவை தாய் அவங்க அடுத்த நேரத்துக்கு அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்ப இங்க கூட, மகனே உன் இருதயத்தை எனக்கு தா, உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க எனக்கூடிய வசனத்திற்கு இசைவாக முழுமையுமே அந்த விதவை கொடுத்துருக்கிறாங்கிறதுனாலதான் கர்த்தர் அங்க அங்கீகரிக்கிறாரு. புரியுதுங்களா? மாறாக இந்த இடத்துல அதிகம் போட்டவங்கள அல்லது காணிக்கையோ தசம பாகமோ எனக்கூடிய பார்வையில இருந்து கர்த்தர் என்ன பண்ணலைன்னா அங்கீகரிக்கலங்கிறத நம்ம பார்க்கணும். ஆனா இருந்துச்சு, கர்த்தருடைய நாட்கள்ல காணிக்கை இருந்தது. அதை நம்ம ஒரு ப்ரூஃபா வச்சுக்கலாம். எது வரைக்கும் இருந்துச்சுங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். இரண்டாவது, இப்ப ஆண்டவரே பேசிட்ட இன்னொரு வசனத்தை கூட நம்ம படிக்கலாம். லூக்கா 6:38 வாசித்து கேட்கலாம். லூக்கா 6:38. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்,
அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்க எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அடுத்து இந்த விஷயமும் கூட உங்களுக்கு நியாயமாக தோணும். அப்ப கர்த்தருடைய நாட்கள்ல காணிக்கை பெட்டி இருந்திருக்கு, அங்கேயும் காணிக்கை போட்டவங்களுக்கு அருகில் உட்கார்ந்து கர்த்தர் கவனிச்சு கொண்டிருந்தார் நம்ம பாக்குறோம். ஆனாலும் அங்க ஏழை விதவையினுடைய காணிக்கையை தான், குறைந்தபட்ச காணிக்கையை தான், முழு இருதயத்தோடு கொடுத்ததை தான் தேவன் அங்கீகரிச்சாருங்கிறத மறந்துடக்கூடாது. ஆனா இங்க கர்த்தர் பேசுறாரு, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள், நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். நீங்க மேல கீழே அந்த 37வது வசனமோ 39வது வசனமோ நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னா, காணிக்கை என்றோ தசம பாகம் என்றோ இந்த இடத்துல கர்த்தர் இயேசு மென்ஷன் பண்ணவே இல்லை, அந்த மாதிரி கர்த்தர் குறிப்பிடவே இல்லை. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள், நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். இந்த வசனத்துக்கு ஆவிக்குரிய அடையாள அர்த்தங்கள் நிறைய இருக்கு. மற்றவங்களுக்கு நம்ம என்ன செய்யறோமோ அதுவே பதிலுக்கு நமக்கும் வந்து சேரோங்கிற ஒரு மீனிங்கும் எடுக்கலாம். சோ அந்த கேரக்டர் லெசனுக்குள்ள நம்ம இப்ப போக வேண்டாம். இப்ப கொடுங்கள் என்பதை உற்சாகமாக தேவனுடைய காரியங்களுக்கென்று ஊழியத்திற்கென்று கொடுங்கள் எனக்கூடிய ஒரு மனநிலையில இருந்தே இந்த காரியங்களை நம்ம புரிஞ்சுக்கோமே அப்படின்னா, பணத்தையும் தசமபாகத்தையோ காணிக்கையோ மட்டும் குறிப்பிடாம அந்த மாதிரியான ஒரு லிமிட்ல இருந்து 1/10 என்ற ஒரு அர்த்தத்திலே மாத்திரம் கர்த்தர் குறிப்பிடாம அங்க என்ன மீனிங்ல இங்க பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம அங்க பார்க்கும்போது, இந்த ஒரு காரியமானது வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய ஊழியத்திற்கும் உடன் சகோதர சகோதரிகளுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் கொடுத்து உதவக்கூடிய குணங்கள்ல நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா கஞ்சத்தனம் பாராட்டக்கூடாது. தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று இன்னைக்கு நம்மளாம் அதிகமா பிரயாசப்படுறோம், அந்த அறுவடை ஊழியங்களுக்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடுத்த மற்ற அனைத்து காரியங்களுக்கும் உடன் பரிசுத்தவான்களுடைய குறைவில் உதவுவதற்கும் எல்லாத்தை பார்க்கிலும் இன்னும் நம்ம சமுதாயத்திலே காணக்கூடிய தரித்திரர்கள் ஏழைகள் போன்றவர்களுக்கும் கொடுத்து உதவக்கூடிய மனநிலையில பிசினித்தனை நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரே தவிர, இங்கேயும் தசம பாகத்தையோ காணிக்கையோ குறிப்பிட்ட ஒரு பேச, பொதுவாக தேவனுடைய ராஜ்ய சேவைக்கென்று நம்ம உழைக்கும் பொழுது பரிசுத்தவான்களுக்கு உதவுவதையும் மற்றவருடைய குறைவுகளை உதவுவதையும் குறித்து தான் அங்க பேசுற. நல்லா கவனிங்க, ஒரு குறிப்பிட்ட ஊழியர்களுக்கு கொடுங்க, அவங்க குடும்பத்தை நீங்க வந்து அதிகமாக பலப்படுத்துங்க, அவங்க அதிகமா வீடு கட்டி செட்டில் ஆகவும் அவங்க புது கார் வாங்கவும் பைக் வாங்கவும் அவங்களுக்கு நிறைய தேவைகளுக்காக நீங்க பண்ணுங்க, அவங்களுடைய பாஸ்டர் பசங்களுக்கு நீங்க வந்து ஃபாரின்ல படிக்க வைக்கிறதுக்கு உதவி பண்ணுங்க, அவங்க டிவி ஸ்டேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, அவங்க ஹாஸ்பிட்டல் கட்டுவதற்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, நீங்க வந்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜஸ் நடத்துறதுக்கு பணத்தை அனுப்புங்க அப்படிலாம் அந்த கர்த்தர் பேசல. கொடுங்கள் என்கிற வார்த்தை தான் சொல்லியிருக்கிறாரு, யாருக்கு எப்படி கொடுக்கணும்னு சொல்லவே இல்லை. அது உடன் சகோதர சகோதரிகளுக்கா இருக்கலாம், ஏழைகளுக்கா இருக்கலாம், ஊழியர்களுக்கு இருக்கலாம், ஊழியர்களுக்கு கூட இருக்கலாம். பட் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயத்த இந்த வசனத்தோட ஒப்பிட்டு பார்த்தா இன்னைக்கு எல்லாரும் இந்த வசனத்தை மேற்கோள் காமிச்சு தானே கேட்கறாங்க, நீங்க கொடுங்க உங்களுக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி மடியில கொண்டு வந்து போடுவாங்க, ஆகாயத்தின் வானத்தின் பல கனிகளை எல்லாம் திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு, ஆனா நீங்க தேவனை மறந்து போனீங்கன்னா தேவன் உங்களை மறந்துடுவார்னு சொல்றாங்க இல்லையா, பயமுறுத்துறாங்க இல்லையா. ஆனா இப்ப நல்லா நீங்க கவனிங்க, கொடுப்பதும் பெற்றுக்கொள்வது யாரு யாருக்கு, அந்த நிலை நம்ம போன பாடத்திலே பார்த்துட்டோமே, அந்த ஒரு நியாயம் நீதி இங்க இருக்கா, ஏழைகள் தரித்திரர்கள் போஷிக்கப்படுறாங்களா. இன்னைக்கு ஒரு இந்து கோயில கூட அன்னதானம் வணங்குறாங்க, மற்ற மதத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய தொண்டுகள் செய்யறாங்க, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில ஊழியக்காரர்கள் தான் அதிகம் பெருகி இருக்கிறத நம்ம பாக்குறோம். வேலை கிடைக்கலன்னா இன்னைக்கு பாஸ்டர் ஆயிடுறாங்க இல்லைங்களா, ஒருத்தருக்கு வேலை இல்ல படிச்சிருக்கிறாரு அல்லது சரிவர படிக்கல அப்படின்னாலும் கூட கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள வந்த பின்னாடி அவங்களுடைய ஆசையை தூண்டி விட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பைபிளை கையில கொடுத்து அவங்க ஒரு சில வசனங்களை தெரிஞ்சுக்கிட்ட பின்னாடி வீடு வீடா போய் ஜெபிக்கவும் பாடல் பாடவும் ஒரு சின்ன சபையை ஒரு 10 பேரை வச்சுட்டு நடத்தவும் அவங்க மூலமாக தங்களுடைய வயிற்று பிழைப்புகளை நடத்துவதற்கும் இன்னைக்கு நிறைய பேர் பாஸ்டரா கிளம்பி இருக்கிறாங்க இல்லைங்களா. அப்ப கொடுங்கள் என்பது ஊழியக்காரங்களுக்கு மாத்திரமே கொடுங்க, அவங்க முன்னேறிக்கிட்டே போகட்டும், ஏழைகள் எல்லாம் அப்படியே இருங்க. எப்படி உலகத்துல ஐஸ்வர்யவான்களுக்கும் ஏழைகளுக்கும் சம்பவிக்குதோ அப்படியே கிறிஸ்தவ சபைகளுக்குள்ளயும் ஏற்றத்தாழ்வு இருக்கட்டும் அப்படிங்கிற நோக்கத்துல ஆண்டவர் பேசலையே, ஆனா இந்த வசனத்தை தானே காமிக்கிறாங்க. அப்ப கொடுங்கள் என்பதற்கு உடன் சகோதர சகோதரிகளுக்கு எடுத்துக்கலாம், கஷ்டப்படுற மற்ற பரிசுத்தவான்களுக்கு எடுத்துக்கலாம், விசுவாசிகளுக்கு எடுத்துக்கலாம், நம்முடைய குடும்பத்தாருக்கு எடுத்துக்கலாம், ஏழை தரித்திரர்களுக்கு எடுத்துக்கலாம். கூறிய சகோதர சகோதரிகள்
ஆக ஒருபோதும் ஊழியக்காரர்கள் ஒருதல பட்சமாக அதிகமாக விசுவாசிகளிடம் ஏமாற்றி பணத்தை பெற்றுக்கொண்டு நல்ல செட்டில் ஆகுங்க, பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் ஆகுங்கிற அர்த்தத்துல இந்த வசனங்கள் எல்லாம் பேசப்படவே இல்லை. முழு இருதயமே அங்க காரணமாக இருக்கு. சரி, இவ்விதமாக காணிக்கையை அங்கீகரித்த கர்த்தர் கொடுங்கள் என்று சொன்ன கர்த்தர் தனது காணிக்கையை அவர் எப்படி தேவனுக்கு பிரியமாக செலுத்தி இருக்கிறாருங்கிற இந்த ஒரு வசனம் உங்களுக்கும் எனக்கும் ஒரு சிறந்த ஒரு புரிதலுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும், சிறந்த பாடமாகவும் படிப்பனையாகவும் இருக்கும். அன்பான சகோதர சகோதரிகளே, எப்படிப்பட்ட காணிக்கையை புதிய ஏற்பாட்டு திருச்சபை கிட்ட தேவன் விரும்புகிறார்? எபேசியர் 5 வசனம் 2 வாசிக்கு கேட்போம். எபேசியர் 5:2, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வசனம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வசனம் மிக மிக முக்கியம். கிறிஸ்து தேவனுக்கு காணிக்கை கொடுத்தாரா? இப்ப நாம தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் காணிக்கை சுகந்த வாசனையாக கொடுக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? பலியாக ஒப்பு கொடுத்து நம்மில் கிறிஸ்து அன்பு கூர்ந்தது போல. தேவனுக்காக தன்னை ஒப்பு கொடுத்தாரு, ஆனா அதுல யாருக்காகவும் வருதுன்னு நம்ம பார்க்கிறோம், நமக்காகவும். அப்ப சுகந்த வாசனை என்பது நுகரக்கூடியதை குறிக்குது. ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கப்பட்ட அந்த பொன்னால் செய்த தூப பீடத்துல பிரதான ஆசாரியன் தன்னுடைய 2 கைப்பிடி நிறையாக ஏறெடுத்த அந்த தூப வர்க்கத்தினுடைய நறுமணம் எப்படி பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் நிரப்பி தேவனுக்கு பிரியமான ஒரு சாட்சியாக அந்த புகை மேலே எழும்புது. அதனால் தேவன் எப்படி அந்த நிழல்ல பிரியப்பட்டாரோ அது போல சுவிசேஷ யுகத்துல கர்த்தரிடத்திலும் கர்த்தருடைய பின்னடியார்களிடத்திலையும் பிதாவாகிய தேவன் சுகந்த வாசனையாக விரும்புவது தங்களை தாங்களே மனப்பூர்வமாக ஜீவபலியாக வாலண்டியரா வந்து ஒப்பு கொடுக்கிறது. அதுல கிறிஸ்து தன்னை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்து தேவனுக்கு எப்படி பிரியமான காணிக்கையா மாறினார்னா அதுல தேவனும் பிரியப்பட்டார். மரணத்தில் நிலை கொண்டிருந்த மனுக்குலத்தையும் இதனாலே மீட்டுக் கொண்டார். கர்த்தருடைய உடன் சுதந்திரராகிய உடன் சகோதர சகோதரிகளாகிய நம்ம ஒவ்வொருவரையும் தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே அங்கே மீட்டுக் கொண்டார். அப்ப இன்றைய நாள் இந்த புதிய ஏற்பாட்டு திருச்சபையில நம்ம காணிக்கை கொடுக்கணும், தசமபாகம் கொடுக்கணும்னா அது எதன் அடிப்படையில இருக்கணும்னா கிறிஸ்து எப்படி சுகந்த வாசனையாக அன்பு முழுக்க முழுக்க அவர் பிதாவாகிய தேவனிடத்துல முழு இருதயத்தோடு அனுபவிச்சிருந்தாரு. கண்ணில் காணக்கூடிய சக சகோதர சகோதரிகள் எல்லாரிடமும் உலகத்தாரிடமும் கூட அனுபவிச்சிருந்தார். தன்னை தனக்கு துரோகம் செய்திட்ட யூதாஸ் மேலையும் அனுபவித்திருந்தாரு. தன்னை மறுதளித்த பேதுரு மேலே அனுபவிச்சிருந்தார். முடிவு பரியந்தம் எல்லார் பேர்லயும் அனுபவிச்சிருந்து அந்த சுகந்த வாசனை பிதாவுக்கு பிரியமாக இருக்கும்படி கல்வாரியில இறுதியில ஜீவன் விடுற வரைக்கும் அவர் முழு கீழ்ப்படுதல் காமிச்சார். நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, எது சுகந்த வாசனையான காணிக்கை? நாமும் நம்மளுடைய சகோதர சகோதரிகளுக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளா இருக்கிறோம்னு படிக்கிறோம் இல்லைங்களா? இவ்விதமாக கிறிஸ்து தன்னை சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தார். இப்ப அவருடைய பின்னடியார்களா இருக்கக்கூடிய நம்மளும் என்ன செய்யணும்னா சொந்த சகோதர சகோதரிகளுக்காக ஜீவனை கொடுக்கணும். அதுல தேவன் பிரியப்படுவாரு. உலகத்தாரையும் சத்ருவையும் சிநேகிக்கக்கூடிய அன்புல நம்ம பூரணப்படணும். இதுதான் சுகந்த வாசனை. ஆக சுவிசேஷ யுகத்துல நம்மளுடைய நம்மை பற்றின தேவனுடைய சிந்தையை தெய்வீக நோக்கத்தை தெய்வீக சித்தத்தை உணர்ந்து கொண்டவர்களாக நம்மளை நம்ம பலியாக்கணும். அப்படி நம்மை நாம பலி செலுத்தும் போது அதுல 1/10 எங்க இருந்து வரும் பாருங்க. 2 கைப்பிடி நிறையாக எடுத்து தூப வர்க்கத்தை நெருப்பு மேல போடும் பொழுது அங்கே அந்த தூப வர்க்கத்திற்கு அளவு இல்லை. கை நிறைய எடுத்து தான் அங்க நம்ம பாக்குறோம் பிரதான ஆசாரியன் ஏறெடுக்கிறார் இல்லைங்களா? இவ்விதமாக அன்பான சகோதர சகோதரிகளே, நம்மளால எவ்வளவு செய்ய முடியும்? பிரசங்கி 9:10 வாசிக்கிறோம். இவ்விதமாக படிக்க வேண்டாம். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் முழு பலத்தோட செய்யும்னா சொல்லப்பட்டிருக்கே தவிர உங்களால முடியாததை நிர்பந்தப்படுத்தி வற்புறுத்தி கொடுங்கள்னு தேவனோ கர்த்தராக இயேசுவோ நம்ம கிட்ட கேட்கல. 1/10 கொடுங்க, லிமிட்டா கொடுங்கன்னு கேட்கல. உங்ககிட்ட இப்ப 7 விதவையை போல 1 ரூபாய் இருந்தாலும் அதை முழு இருதயத்தோட கொடுக்கணும். அடுத்த வேலைக்கு நம்மெல்லாம் தேவனை சார்ந்து இருக்கணுங்கிறது தான் அன்பான சகோதர சகோதரிகளே நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தேவ சித்தம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப அன்பான சகோதர சகோதரிகளே, இவ்விதமாக இந்த ஒரு காணிக்கை விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம்.
கர்த்தருடைய நாட்கள் இருந்ததுக்கும் அந்த வசனத்தை நம்ம படிச்சு பார்த்தோம். ஆனால் அது அந்த அர்த்தத்தை ஒரு ஊழியக்காரர்களோ அவர்களுடைய குடும்பத்தையோ மாத்திரம் மேம்படுத்தக்கூடிய விதத்துல அங்க இல்லை என்பதை நம்ம அங்க பார்த்திருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகள், ஆனால் அந்த காரியங்கள்ல உள்ள இருந்துட்ட உள்நோக்கம், அதனுடைய ஆவிக்குரிய விளக்கங்களை பற்றி நம்ம ஆழமா படிச்சிருக்கோம். இப்ப கேள்வி என்னன்னா, எது வரைக்கும் இந்த தசமபாகம் காணிக்கைகள் இதெல்லாம் நடைமுறையில இருந்தது? இப்ப அது கர்த்தர் அந்த உள்நோக்கத்துல ஒரு சாரார் நல்லபடியா இருக்கணும், ஊழியக்காரர்கள் மாத்திரமே சமுதாயத்துல முன்னேறணுங்கிற நோக்கத்துல அந்த காணிக்கை பெட்டியின் முன்பாக உட்கார்ந்து அதை அங்கீகரிக்கவும் இல்லை, கொடுங்கல் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் எனக்கூடிய வசனமும் அவர் அந்த மீனிங்ல பேசலன்னு பார்த்த பிறகு, சோ எது வரைக்கும் இந்த காணிக்கை தசம பாகம் எல்லாம் நடைமுறையில இருந்திருக்கும் என்பதை குறித்து பழைய ஏற்பாட்டிலேயே நம்ம அருமையான வசனம் படிக்கலாம். தானியேல் 9 வசனம் 27 வாசிக்க கேட்போம். தானியேல் 9:27, அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது வழியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார். அருவறுப்பான செட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரும் மட்டும் சொரியும் என்றான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வசனம் ஃபாலோ கிளாஸ்ல நம்ம எல்லாம் கேட்ட நமக்கெல்லாம் அதிகமாக பரிச்சயமான ஒரு வசன பகுதி தான். மேசியா சங்கரிக்கப்படுவதை பற்றின வசனம் இது. கர்த்தருடைய மரண நாட்களை குறித்த வசன பகுதி இது. அவருடைய ஊழிய காலங்களுடைய 3.5 வருஷத்தை தான் இங்கே ஒரு வாரத்தில் பாதி சென்ற போது என்று அடையாள மொழிகள்ல வாசிக்கிறோம். அப்ப அவரு வாரத்துல பாதி செல்வது என்பது 3.5 வருட ஊழியம், அதாவது 30 வயதிலிருந்து கர்த்தருடைய அந்த 33 வருஷத்தை குறிக்கும் அவருடைய மரணத்தின் காலகட்டத்தை. அப்ப அநேகருக்கு அந்த உடன்படிக்கையை அவர் ஒரு வாரம் அளவும் உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார். நீ சொல்லப்படணும், சிந்திக்கணும். லேவியராகமத்துல கொடுத்தாங்க, யாத்திராகமத்துல என்ன ஆகமத்துல நம்ம படிக்கிறோம், லேவியர்களுக்கான கட்டளை, இன்னைக்கு நாங்க தான் லேவியர்கள், நாங்க தான் தசம பாகம் காணிக்கை வாங்குறோம் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஊழியக்காரர்கள் சிந்திக்கணும், யோசிக்கணும். கர்த்தருடைய மரணத்திற்கு பிறகு பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார்னு அதே பழைய ஏற்பாட்டுலதான் தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் இவ்வாறு கூறுகிறது. அவர் உடன்படிக்கையை உறுதிப்படுத்திட்டார் அப்படின்னா அந்த வாரம் பாதி செல்லுதல் குறிக்குது அவருடைய அந்த ஊழியத்தினுடைய நிறைவு. 7 பாதி 3 30 நீங்க கணக்கு எடுத்தீங்கன்னா 33 வருஷத்துல கர்த்தர் மறிக்கிறாரு, தன்னுடைய ஊழிய நாட்கள் நிறைவடையுது. அதோடு பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார்னா இப்ப என்ன அர்த்தம்? இனி ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பலிகளுக்கோ, நிழல்ல செலுத்தப்பட்ட ரத்தம் செஞ்சுதலுக்கோ, காலை வெள்ளாட்டுக்கடாவனுடைய பலிகளுக்கோ, அதனுடைய கொழுப்பை தகனிப்பதற்கோ, ரத்தம் பூசுதலுக்கோ, தூபத்துல நேரடியாக போய் சுகந்த வர்க்கங்களை ஏறிடுவதற்கோ, இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில பாவ நிவர்த்தி செய்யும்படியான பல சடங்காச்சாரங்கள் தீட்டுக்கழிப்பதற்கு என்று செய்யப்பட்டதுக்கோ, குத்துவிளக்குக்கோ, மேஜைக்கோ, உடன்படிக்கை பெட்டிக்கோ, ஆசரிப்பு கூடாரத்தினுடைய நுழைவுக்கோ, பரிசுத்த ஸ்தலத்துக்கோ, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கோ எந்த விதத்திலையும் அன்பான சகோதர சகோதரிகளே அனுமதி இல்லை. ஏனெனில் கையால் செய்யப்படாத ஒரு கூடாரத்தின் வழியாக கர்த்தர் உள்ள பிரவேசிச்சுட்டாரு. காலை வெள்ளாட்டுக்கடாவுடைய ரத்தத்துல பிரதான ஆசாரியன் ஒரு பாவ நிவர்த்தி செஞ்சது மாதிரி இல்ல, தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனங்களுக்காக தேவனுக்கு பிரியமான ஒரு பலியை அவர் ஏறெடுத்து நமக்காக பாவ நிவர்த்தி அவர் செய்திருக்கும் பொழுது இனிமே நிழல்ல காட்டப்பட்ட சகல சடங்காச்சாரங்களும் புதிய ஏற்பாட்டுக்கு கிடையாதே. அப்படி இருக்கும்போது எப்படி காணிக்கை தசமபாகத்தை மாத்திரம் உறுதிபட இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பிடித்து கொண்டிருக்கிறார்கள், எப்படி அதுல அநேகர் வஞ்சிக்கப்பட்டு அநேகரை ஐஸ்வர்யவான்களாக கோடீஸ்வரர்களாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை சிந்திக்கணும். அன்பான சகோதர சகோதரிகளை, சிந்திக்க தெரிந்த கிறிஸ்தவர்கள் அங்கே நம்ம சிந்திக்கணும். எனவே கர்த்தருடைய மரண நாளுக்கு முன்பு வரைக்கும் நம்ம பார்க்கிறோம், ஆலயத்துல காணிக்கை பெட்டிக்கு அருகில் இருந்து கர்த்தர் அதை உட்கார்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார். அவருடைய ஊழிய நாட்கள்லையும் கூட வந்து பாத்தீங்கன்னா சில பணம் காசெல்லாம் வசூலிக்கப்பட்டது, ஏழை எளியோர்களுக்கெல்லாம் அது உதவியாக செய்யப்பட்டது, அதெல்லாம் கூட நம்ம பாக்குறோம், நிறைய நிகழ்வுகள்ல பாக்குறோம் இல்லைங்களா. யூதாஸ் காரியோத்த கூட ஒரு கேஷியராக கர்த்தர் இயேசு நியமித்திருந்தது எதுக்குன்னு நம்ம பாக்குறோம் அப்படின்னா, இந்த மாதிரியாக ஊழியத்து நிமித்தம் பெறப்பட்ட உதவி தொகையை வழியில அந்த ஊழியத்துல பங்கடைந்த சகோதர சகோதரிகளுக்கு, அந்த சுவிசேஷத்தை கேட்க வந்தவர்களுக்கு உணவு கொடுக்கவும், அந்த வழி பிரயாண தேவைகளுக்கும், ஏழை எளியவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கவும் தான் கர்த்தர் இயேசு பயன்படுத்தினார். இதையேதான் அப்போஸ்தலர்களுடைய நாட்களை செஞ்சாங்க.
ஆனால் ஆண்டவருடைய மரணத்திற்கு பிந்தைய காலகட்டம், பலியும் காணிக்கையும் நிறைவு பெறும் பொழுது ஊழியம் ஒரு பொது உடைமையாக மாறினது, ஒரு குடும்பம் மாதிரி மாறினது, சகோதர சகோதரிகளுடைய ஐக்கியம் சபைகள் பெருகினாலும் ஒரு அந்நியோன்யமாக மாறினது. ஒரு சொந்த குடும்பத்துல எப்படி உடன் அங்கங்கள் சகோதர சகோதரிகள் தாய் தகப்பன் பிள்ளைகள் எப்படி ஒண்ணுமண்ணா அவங்க வந்து பழகி பேசி ஒன்றாக குடும்பம் நடத்தி எவ்வளவு சந்தோஷமும் மகிழ்ச்சியுமா இருப்பாங்களோ அப்படிப்பட்ட மனநிலைக்குள்ளதான் அப்போஸ்தலர்கள் போனாங்களே தவிர அப்போஸ்தலர்களுடைய நாட்கள்ல மீண்டும் காணிக்கை தசமபாகம் எனக்கூடிய வித்தியாசம் இல்ல, ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அந்த நாட்கள்ல காணப்படல, எல்லாரும் சமமாக இருந்தாங்க. ஆண்டவருடைய இரண்டாம் வருகை குயிக்கா சீக்கிரமே வந்துரும் எனக்கூடிய எதிர்பார்ப்புகளோடு அப்போஸ்தலருடைய நாட்கள்ல என்ன செஞ்சாங்கன்னு பாக்குறோம் அப்படின்னா, நிலங்களையும் வீடுகளையும் அவங்களுக்கு உண்டான எல்லா ஆஸ்தி அந்தஸ்துகளையும் வித்து கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்துல வச்சு பொதுவுல வச்சு அனுபவிச்சாங்க. அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரத்திலையும் நாலாம் அதிகாரத்திலையும் இதை குறிச்சு நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் முதலாவது நம்ம எடுத்துக்கலாம், வசனம் 44-46 வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் 44-46 முடி. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பெரிய ரகசியம் இந்த இடத்துல வெளிப்படுது. ஒருவேளை காணிக்கை தசமபாகம் எனக்கூடிய காரியங்கள்ல விடா பிடிவாதமாக இருக்க விரும்புகிறவர்கள், அதை மாத்திரமே வந்து கடைபிடித்து கொண்டு வாழணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் சற்று சிந்தித்து பார்க்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, காணிக்கை தசமபாகம் எது வரைக்கும் இருந்துச்சு, எது வரைக்கும் இல்லை? இப்ப ஆண்டவருடைய மரணத்திற்கு பிறகு அந்த காணிக்கை பெட்டி ஆலயத்தில் இருந்துட்ட சிஸ்டம் கூட மாற்றப்பட்டு இங்க என்ன மாதிரியான மனநிலைக்குள்ள எல்லாரும் போயிருக்கிறாங்க என்று நம்ம இங்க பாக்குறோம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட பல கோடி ரூபாய் சொத்து இருக்கலாம், ஒருத்தட்ட சில லட்சம் இருக்கலாம், ஒருத்தட்ட 100 ரூபாய் இருக்கலாம், ஒருத்தட்ட 1 ரூபாய் கூட இருக்கலாம், ஒருத்தட்ட எதுவுமே இல்லாம இருக்கலாம். ஆனா பொது உடைமையாக மாற்றப்படும் பொழுது எல்லாருக்கும் சமமாக அங்க பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாய் அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அப்படின்னா என் பொருளை வித்ததுனாலதான் இவ்வளவு தொகை வந்துச்சுன்னு சொல்லி யாரும் எந்த பொருளையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய், முக்கியமா 46 வசனம், அப்போஸ்தலர் 2:46, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. இங்க காணிக்கை பெட்டி எதுக்கு, இங்க தசமபாகம் 10 1/10 எதுக்கு, சிந்திச்சு பாருங்க. எல்லாம் பொது உடைமையா மாறிடுச்சு. எல்லா வீடுகளையும் நிலங்களையும் வித்து தேவாலயத்துல கொண்டு வந்து ஒருவருக்கொருவர் இது என்னது இது ஒன்னதுன்னு சொல்லாம, நான் கம்மியா கொடுத்தேன் நான் அதிகமா கொடுத்தேன் இல்லாம, கபடமில்லாத இருதயத்தோடு ஒருவரோடு ஒருவர் அன்பின் நிமித்தம் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடு கபடமில்லாத இருதயத்தோடு போஜனம் பண்ணினார்கள் படிக்கிறவே. இன்னொரு இடத்துலையும் கூட நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 4:34 32-35 முடிய வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 4:32-35 முடிய. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. இந்த வசன பகுதியும் நாம 2 அதிகாரத்துல படிச்ச வசன பகுதியோடு ஏறக்குறைய மிகவும் ஒருங்கிணைந்து காணப்படக்கூடிய வசன பகுதி. இங்க சற்று கூடுதலான பதிவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார், நிறைய பேர், ஒரே இருதயம், ஒரே மனம், ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. கூடுதல் பதிவு,
கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அப்பதான் கர்த்தர் உயிர்த்தெழுந்திருக்கிறாரு, சீக்கிரம் இரண்டாம் வருகை வந்துருவார்னு அவங்க நம்பினாங்க. அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவர்களின் கிரயத்துக்கு கொண்டு வந்தார்கள். விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். பாருங்க, இங்க அப்போஸ்தலர்களுக்குன்னு வைக்கல, பேதுருக்கு பவுலுக்கு பர்ணபாவுக்குன்னு கொடுக்கப்படல, அவனவனுக்கு தேவையானதுக்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவா இருந்ததில்லைன்னு நம்ம படிக்கிறோம். அப்ப அப்போஸ்தலர் பேதுருக்கு சொந்தம் ஆயிடுச்சாது. இன்னைக்கு ஒரு ஊழியத்தினுடைய பேர்ல வச்சிருக்கிறாங்க, பேரெல்லாம் நம்ம குறிப்பிட விரும்பல. நிறைய ஊழியங்கள் சில பேர்களை நடக்குது. பாத்தீங்கன்னா அந்த தலைமை போதகர் என்ன சொல்றாரோ அதுதான், அவங்களுக்கு மீறி எதுவுமே கிடையாது, எல்லாமே அவங்க பேருக்கு தான் அனுப்புறாங்க. 5 அப்பங்களுக்கு அடையாளமாக 5000 கொடுங்கிறாங்க, 2 மீன்களுக்கு அடையாளமாக 2000 கொடுங்கிறாங்க, இல்லைனா 5 லட்சம் கொடுங்க, இல்லைனா 2 லட்சம் கொடுங்கிறாங்க, இல்லைனா 50,000 கொடுங்க, இல்லைனா 5,000 கொடுங்க அப்படிங்கிறாங்க. இப்படி எல்லாம் நிறைய வந்து பாத்தீங்கன்னா தவறான ஒரு உதாரணங்களை, அதாவது வேதாகமத்தில் இருக்கக்கூடிய நிழல் பொருள்களுக்கு தவறான ஒரு அர்த்தத்தையும், புதிய ஏற்பாட்டில் காணப்படக்கூடிய சில அடையாளங்களுக்கு தவறான ஒரு அர்த்தத்தையும் குறிப்பிட்டு காமிச்சு ஜனங்களை பயமூர்த்தி தான் சாப்பிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய சபைகள், ஸ்தாபனங்கள், பெந்தகோஸ்தே நிறுவனங்களாக இருக்கட்டும், சிஎஸ்ஐயா இருக்கட்டும், ஆர்சியா இருக்கட்டும், வேற எந்த பெரிய பெரிய நிறுவனங்களாக இருக்கட்டும், ஸ்தாபனங்களாக இருக்கட்டும், தங்களுக்குள்ளாக தங்களுடைய விசுவாசிகள் என்று இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பிலீவர்ஸ் கிட்ட இந்த மாதிரி ஒளிவு மறைவு இல்லாமல் இன்னைக்கு பகிர்ந்து கொடுக்குறாங்களா? அவங்க ஊழியத்துல காணிக்கையாக வரவு செலவாக எவ்வளவு வருது என்று அனைத்து விசுவாச சகோதர சகோதரிகளுக்கும் கணக்கு ஒப்படைக்கிறாங்களா? நேர்மையான விதத்துல ஒருவருக்கு ஒருவர் பாரபட்சம் இல்லாம வந்து பகிர்ந்து கொடுக்குறாங்களா? அல்லது வீடு இல்லாத எத்தனை பேர் இன்னைக்கு சபைகளுக்கு போறாங்க? அந்த ஊழிய கார்ட்ட எவ்வளவு பெரிய வீடு இருக்கு, எத்தனை கார் இருக்கு, எத்தனை வண்டிகள் இருக்கு, எவ்வளவு சொத்து பத்துகள் இருக்கு? இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளேயே இருக்கிறது என்று கர்த்தர் கற்றுக் கொடுத்துருக்கிறார் நமக்கு. ஆனால் இவ்வளவு ஏற்றத்தாழ்வும், இவ்வளவு ஓர வஞ்சனையும், ஏழைகளை ஒடுக்குவதும், பாரபட்சம் பார்ப்பதும், அதிகமாக பணம் வசூலிப்பதும் இல்லைங்களா? இன்னைக்கு பிணத்தின் மீது கூட காணிக்கையை அள்ளி போடுறாங்க ஜனங்க. ஒரு ஊழியக்காரர் செத்துட்டார்னா அவருடைய பிணத்தின் மீது கூட காணிக்கைகளை அள்ளி போடக்கூடிய காலகட்டமா இருக்குன்னு சொல்லும்போது, நம்மளுடைய வாழ்நாட்கள்ல எங்க கிறிஸ்து தன்னை சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்துட்ட அன்பு காணப்படுகிறது? உலகத்தை விட்டுருங்க, கிறிஸ்தவ மண்டலங்கள்லயே இல்லையே. இதுதான் வேதனைக்குரிய விஷயம். எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, தசமபாகம் என்பதும் காணிக்கை என்பதும் பழைய ஏற்பாட்டுக்குரியது. புதிய ஏற்பாட்டின் நாட்களில் நம்மை நாமே மனப்பூர்வமாக ஒப்பு கொடுப்பதை தேவன் அவருடைய சித்தமாகவும் விருப்பமாகவும் இருக்கிறது. அதிலே கணக்கு இல்லாமல் கொடுக்கலாம், எல்லாருக்கும் சமமாக வைத்து அனுபவிக்கணும். ஒருவர் பாடுபட்டால் இன்னொரு அவயம் வந்து கூட சேர்ந்து பாடுபடணும், ஒருவர் சந்தோஷப்பட்டா இன்னொரு அவயம் கூட சேர்ந்து சந்தோஷப்படணுங்கிறதா நமக்கு கட்டளை. ஆனா அப்போஸ்தலர் நாட்கள்ல இந்த பின்பற்றப்பட்ட இந்த ஒரு ஒழுங்குமுறையானது பின்னால சக்சஸ்ஃபுல்லாகவும் போகல. எல்லாரும் சகலத்தையும் ஒருமித்த ஒரு எண்ணத்தோடு வச்சு அனுபவித்தார்கள் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? யாரும் எதுவும் எந்த ஒரு பொருளையும் சொந்தம் கொண்டாடிக்கலன்னு படிக்கிறோம் இல்லைங்களா? இது கூட நடைமுறை வாழ்க்கையில தொடர்ந்து நீடிக்கல. அதுக்கப்புறம் அப்போஸ்தலருடைய லைஃப் ஊழியத்துல ரொம்ப சிரமத்தோட கடந்து போச்சு. இந்த மாதிரி ஆலயத்திலே தரித்திருந்து எல்லாம் பொது உடைமைகளாக வைத்து அனுபவித்த விதங்கள் மாறினது. பிறகு அப்போஸ்தலருடைய லைஃப் எப்படி மாறிச்சு? அதுக்கப்புறம் ஒரு ஊழியக்காரன் எப்படி ஊழியத்தினால பிழைப்பு நடத்த முடியும்? அப்ப ஊழியக்காரர்கள் உதவி வாங்கலாமா வேண்டாமா, வாங்கினா அது எந்த மட்டில் இருக்கணும், எப்படி இருக்கணும், அவர்கள் அந்த ஊழியத்திற்கென்று பெற்றுக்கொள்ளக்கூடிய உதவி தொகையை என்னென்னலாம் செய்யலாம் என்பதையெல்லாம் குறித்து அந்த ஒரு தசம பாகத்தை குறித்ததான ஒரு கன்க்ளூஷனை நாம அடுத்த வகுப்புல 3ஆம் பாகத்துல பார்க்கலாம். அதுவரைக்கும் வசனங்களை பொறுமையுடன் கேட்டவங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து கிருபை செய்து வழிநடத்துவாராக. ஆமென்.